Hi friends, welcome to P&P Entertainment. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏலுகாய் பொரி செய்யக்கூடிய பருப்பு கூட்டு சாம்பார் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். முதல்ல சாம்பார் செய்யக்கூடிய பருப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 50 கிராம் அளவு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதிலேயே ஒரு 50 கிராம் அளவு வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க. இந்த குக்கரில் மாற்றியாச்சு. இது கூட என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணணும்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டுங்க தக்காளி 2 தக்காளி நல்லா மசிச்சு அறுத்து போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கலர் வந்துக்க நான் 250 ml வாட்டர் விட்டுருக்கேன். இப்போது வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வரட்டும். இப்போ விசில் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் வைக்க 7 காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு சாம்பார் எப்படி தாளிக்கலாங்கிற பார்க்கலாங்க. ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா காயிட்டும் காஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பொடியாக நடுக்கிற சின்ன வெங்காயம் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது வந்து ஒரு 10 வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்களேன். அதனால் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செதி நல்லா வறுத்து கொடுத்துருங்க. தக்காளி நல்லா மசுங்கு படுற அளவு வணக்கணுங்க. வணக்கின பிறாடி நான் வந்துட்டு அந்த 7 காய் அரைஞ்சி வச்சுருக்கனால அதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்து பூசணிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, மாங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டுங்க பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இந்த மாதிரி 7 காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த காய் 7 காய் எடுத்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துருங்க. வணக்கி கொடுத்து காயில் சாரணும் உப்பு. ஒரு 2 நிமிஷம் போல் இது வந்துட்டு உப்புலேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தப்படாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சக்தி சாம்பார் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பொரியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டுருவோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு 1 டம்ளர் அளவு வந்துட்டு நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. டம்ளர்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் டம்ளர், 1 டம்ளர் எடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து முடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரீதியில் பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கலக்கி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிப்போம். மாற்றின பிறகு பாருங்கள், சாம்பார் நல்லா டேஸ்டான 7 வகை காய் போட்டு செஞ்ச பருப்பு கூட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு இப்போ சாதா சாதத்துக்கும் கூட சூப்பராக ஏற்ற சாம்பாருங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.